Bruno, sit. Bruno, sit. Bye, Bruno. Bye, Raghav. Hi, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் பிளாக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட 6 AM டு 8 AM ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்போது மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் போகும். ஸ்கூல் இல்லை சாட்டர்டே சண்டேனா டைமிங் எல்லாம் மாறும். பட் ஸ்கூல் போகிற டேஸில் 6 AM டு 8 AM எனக்கு வந்து குக்கிங் டைம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு நான் இந்த 6 AM டு 8 AM தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன லஞ்ச் பேக் பண்ணுறேன், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க, நான் என்ன குக் பண்ணுறேன், இந்த 2 hours எனக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு சிம்பிளாக லெமன் ரைஸும் கொண்டக்கடலை வேக வச்சு தாளிச்சதும் தான் கொடுத்து அனுப்ப போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் மொதல் நாள் நைட்டே கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சுட்டாச்சு. இப்போ வந்து அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எப்பவும் போல் குக்கரில் கொண்டக்கடலையை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மாவு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து லெமன் ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் கொடுக்கும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அளவாக நான் செஞ்சு அனுப்புவேன். எங்களுக்கு வந்து நான் மதியமாக தான் செய்வேன். ஸோ சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ லெமன் ரைஸ் செய்கிறதுக்கு வந்து நான் 2 குட்டி லெமன் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு இப்போது சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது லெமன் ரைஸ்க்கு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வந்து கடலைப்பருப்பு கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் லெமனை நல்லா புழிஞ்சி விட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு உப்பும் அதிலே போட்டு சாப்பாட்டுக்கும் உப்பு தேவைங்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலரிட்டு சாப்பாடு வந்து நான் ஆற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்லேயே, அதையும் எடுத்து போட்டு நல்லா கலரிக்கலாம். வேணும்னா நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். காரத்துக்காக நான் வந்து 2 வரமிளகாய் சேர்த்திருக்கேன்.
நாம் கொண்டக்கடலை வேக வைக்கிற தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரசம் வச்சோன்னா இந்த தண்ணியை வந்து அதில் ஊற்றிக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலைன்னு மட்டும் இல்லை, பச்சைப்பயிறு வேறு எந்த பருப்பு வகையை நம்ம வேக வச்சாலும் அதனுடைய தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரசம் வைக்கும்போது ஊற்றிக்கிட்டோன்னா அது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரசம் குடித்த மாதிரியும் இருக்கும். இப்போது லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நாங்கள் ரெகுலராக டெய்லியும் காலையில் ஜூஸ் குடிப்போம், நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்போம்னு சொல்லியிருந்தேன். அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், ஆனால் மறுபடியும் எப்படி போடுவீங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஒரு நாலஞ்சு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். அது வீட்டில் இருக்கிறவங்களோட கவுண்ட்டு பொறுத்து நீங்கள் அந்த நெல்லிக்காயோட கவுண்ட்டும் அதிகப்படுத்திக்கலாம். நெல்லிக்காய் வந்து முழுசாக போட்டு கூட மிக்சியில் அரைச்சிக்கலாம். நாலஞ்சு ஓட்டு ஓட்டினீங்கன்னா அந்த கொட்டை மட்டும் தனியாக வந்துடும். ரொம்ப அரைச்சிங்கன்னா கொட்டையும் அரைஞ்சிரும், அதனால் பார்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் லெமன் வந்து சின்னதாக இருந்தால் ஹாஃப் லெமன் அப்படியே போட்டுக்கலாம், பெருசாக இருந்தால் ஒரு கால் லெமன் போட்டுக்கலாம். இது எல்லாம் மட்டும்தான். இதை நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு டம்ளர் குடிச்சுப்போம் காலையில். உடம்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை சக்கையுமே கூட வேஸ்ட் பண்ணாமல் பருப்பு சாம்பார் வச்சிங்கன்னா அதோட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல கலரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லன்ச் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கலாம். லன்ச் வந்து பேக் பண்ணியாச்சு. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்து நான் சோள தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா புளிச்சிருக்கு, தோசையும் வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது. சுமியும் ராகவும் ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்காங்க. லன்ச் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறது தான், ரெடி ஆகிட்டாங்க. பக்கத்தில் ப்ரூனோ வந்து தண்ணி குடிச்சிட்ருக்கான். பஸ் வர்றதுக்கு வந்து இன்னொரு 10 minutes டைம் இருக்குது, அதனால் ப்ரூனோ கிட்டே பேசிக்கிட்டே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. ப்ரூனோ சிட், குட் பாய் ப்ரூனோ, குட் பாய். அதனால் கத்துறான் பாரு, கட்டி வைக்கவே கூடாது. ஈவினிங் வந்ததுக்கு அப்புறம் சுமி ட்ரெயின் பண்ணுவா. மதியம் ஒரு டைம் ட்ரீட் கொடுத்து அந்த பிஸ்கட் கொடுத்து ட்ரெயின் பண்ணா சீக்கிரமா ட்ரெயின் ஆயிட்டான். அடுத்தது வந்து ஸ்பின் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கோம். அதெல்லாம் ஒன் பை ஒன்னா ப்ரூனோ த கோல்டனில் வரும். ஏண்டா ப்ரூனோ நல்லா வளர்ந்துட்டான் பார்த்தீங்களா, குட்டி குழந்தையா கீச்சு கீச்சுன்னு கத்திக்கிட்டு வந்தான். இப்போ நல்லா வளர்ந்து கட்டி போடவே கூடாது இவனை, கட்டி போட்டால் கத்த வேண்டியது.
ப்ரூனோ அந்த பக்கம் பூ போயிருக்கான், அது ஸ்டாண்டிங் லைன்ல நிக்குது, அதை சொல்றான் ராகம். டே அதெல்லாம் உனக்கு சாப்பிடக்கூடாது ப்ரூனோ, உனக்கு தான் பெடிகிரி கொடுக்குறான்ல, எதுக்கு நீ இதை கேட்டுட்டு இருக்க? ஆ, பெடிகிரி ட்ரூல்ஸ் ரெண்டும் தான், ட்ரீட் வேற அப்புறம் போன் வேற. வேண்டாம், ப்ரூனோ காம் வருது வா, என்கிட்ட கூட இவனை. பாய் சுமி. பாய் மா. பாய் ப்ரூனோ. பாய் ராகவ். பாய் மாம். பாய். ப்ரூனோ பாய் சொல்லு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்க டேஸ் வந்து 6 AM டு 8 AM மேக்ஸிமம் இப்படி தான் போகும். இலக்கிய வெங்கட் வ்ளாக்ஸ் சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.